So good evening students, so பார்க்கக்கூடியது வந்து chapter 4 exercise 2.6. இப்போ ஆக்சுவலா வந்து எல்லாமே லாஸ்ட் ஸ்டேஜ் ரிவிஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய சேனல்ல போட்டிருக்காங்க இல்லையா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த க்வெஸ்சன்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்டு மற்ற க்வெஸ்சன்ஸும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்குறோம், பட் க்வெஸ்சன்ஸ் வந்து எப்படி க்வெஸ்சன் அப்படிங்கிறப்போ வி ஷுட் பி ரெடி கோ த்ரூயிங் ஆல் த சம்ஸ். பட் அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, அதனால அந்த மாதிரி சேனல்ஸ் போடுற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறோம். அதுக்கு அதனால தான் அது இம்பார்ட்டன்ஸ் சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் இந்த எக்ஸசைஸில் வந்து நான் கொஞ்சம் போடாமல் இருந்தேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் 2.6 சில சம்ஸ் வந்து இப்போ போடுறேன். யூ சி த ஃபர்ஸ்ட் ஒன் 2a-3b/4. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பைனாமியல் தியரம். நம்ம இது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதனுடைய ஃபார்முலா வந்து இதனுடைய எக்ஸ்பென்ஷன் x^n = x^n, இந்த லாஸ்ட்ல வந்து a^n. சப்போஸ் இங்கே மைனஸ் வருதுன்னு x-a/n அப்படின்னா இங்கே x^n, லாஸ்ட்ல வந்து நமக்கு -a^n அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது வந்து இதனோட பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். NC1, NC2 இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ இது இந்த இடத்துல இப்போ இங்கே வர இப்படி இருக்கு x^(n-1), அடுத்ததுல x^(n-2), இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து NC1, தென் ஹியர் NC2, தென் NC3 எட்ஸெட்ரா, லாஸ்ட்ல NCN. பட் NCN இதெல்லாம் வந்து 1. அதே மாதிரி NC0 அதுவும் 1 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது இங்கே a^0, அடுத்தது a^1, தென் a^2. இங்கே நோட் பண்ணிங்கன்னா இங்கே இங்கே 2, இங்கே 3, இங்கே 1, இங்கே 1. ஸோ தப்பு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இங்கே 1 போட்டு இங்கே 2 எல்லாம் இருக்காது. ஸோ இந்த டேர்மில் 1, 1, 1, 2, 2, 2 இந்த மாதிரி தான் இருக்கும். நீ தப்பு செய்யலாம் நினைச்சாலும் கூட முடியாது, இங்கே 2 போட்டு இங்கே 3 இல்லை இங்கே 1 போட சான்ஸே இல்லை. ஸோ தட் இது வந்து இந்த இடத்துல இடையில எக்ஸட்ரா அப்படின்னு போட்டு இந்த மாதிரி சொல்லுவோம். இதே மாதிரி தான் மைனஸுக்கும், பட் ஆல்டர்னேட்டிவ் வரும், இந்த ப்ளஸ் மைனஸ். ஸோ லாஸ்ட் ஒன்ல மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டின்ல இங்கே என்ன இருக்கு, 2a-3b/4. இது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மா 1/1 எழுதிக்கிறோம். அப்படி எழுதுறப்போ இங்கே என்ன இருக்கும், 2a-3b/4. இது வந்து கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு யூ ரைட் 2a/4, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 2, தென் 1, இந்த லாஸ்ட்டில் 0 அப்படின்னு இருக்கும். அந்த 0 எழுத வேண்டியதில்லை, இருந்தாலும் ஒரு ஆர்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எழுதிக்கிறேன். இதில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து இங்கே 4, தென் 3, 2, தென் 1, தென் 0. அடுத்து இங்கே என்ன இருக்குது, 3b இல்லையா. ஸோ 3b/0, தென் 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே இருக்க 4. ஸோ இங்கே 4 வந்தால் இங்கே 4, அப்புறம் இடையிலலாம் உனக்கு கிராஸாக அப்படியே தெரிஞ்சிடும். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பயோலாஜிக்கல் கோஎஃபிஷியன்ட் எப்படி எழுதுனா இங்கே NC0, இங்கே 0, இங்கே 0. அடுத்தது NC இங்கே என்ன இருக்கு, 4 இருக்கு. தென் நெக்ஸ்ட் 4C1, இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கே வரும். தென் 4C2, 4C3, தென் 4C4, இவ்வளோதான். இப்போ இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை லைனாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே 4C0 என்ன சொல்லியிருக்கிறோம், தட் இஸ் 1 இல்லையா. அப்போ அதை விட்டுரு, இங்கே 2a/4னா 2^4 என்ன, 16. ஸோ 16a/4 இது நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே எழுதணும்னு அவசியம் இல்லை,
ஜஸ்ட் இதை மட்டும் எழுதினாவே போதும். தென் நெக்ஸ்ட் வந்து 4c பண்ணனா 4 into என்ன வரும் 8a³ then 3b. இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரும் இங்க 24 then 24 into 4 ஆகும். ஸோ 96a³. ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ தட் ஹியர் 96a³b. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 4c2. 4c2னா என்ன 4 into 3 by 2 into 1. அடுத்தது 4a² then into 9b² ஏன் 9b² அப்போ இது வந்து என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ 3 2 6 தென் 24 ஸோ 24 into 9 ஸோ 216 ஸோ 216 a² b² இங்கே பார்த்தீங்கன்னா a³ a³ அந்த மாதிரி வரும் டிக்ரீசிங் மாடலில் வரும். தென் 4c3 அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 4c1 4c1க்கு ஈக்குவல் பிகாஸ் NCR ஈக்குவல் டு NC(n-r) அப்போ நமக்கு இந்த 4c3னா 4c1க்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நமக்கு என்ன எடுக்கலாம் 4 மட்டும் எடுக்கலாம். ஸோ 4 இன்ட்டு இந்த 2 ஸோ 2a இன்ட்டு இதுக்கு என்ன வரும் 3³ எவ்வளவு 27b³ அப்போ 4 2 8 ஸோ 27 into 8 இங்கே பேலன்ஸ் வந்து அதே மாதிரி இங்கே 216 இங்கே a³ தென் ஆஃப்டர் தட் 4c4 வந்து நமக்கு தட் இஸ் ஈக்குவல் டு 1 அதே மாதிரி இதுவும் நமக்கு தேவையில்லை. இங்கே 3 power 4 என்ன 81b power 4. ஸோ இந்த இப்போ நம்ம எழுதிட்டு இதோட ஆன்சர் வந்து நம்ம அப்படியே லைனாக எழுதணும். ஸோ இந்த இங்கேயும் லாஸ் பண்ணிடுறேன். தேர்ஃபோர் பைனோமியல் x2 இங்கே வந்து மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் இருக்கிறப்போ நான் இந்த இடத்துல எழுதிடுறேன். ரொம்ப கீழேனா வீடியோவில் தெரியாது. மைனஸ்னா ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன 16a⁴. நெக்ஸ்ட் ஒன் வந்து மைனஸ் மைனஸ் 96a³b தென் ப்ளஸ் ப்ளஸ் 216 a²b² இல்லையா. அடுத்து இங்கே என்ன வரும் ப்ளஸ் ஸோ சாரி மைனஸ் 2 இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தென் 216 a²b தென் லாஸ்ட் ஒன் 81b⁴ இதோட ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ இது ப்ராப்ளம் என்னுடைய ஆன்சர் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.